வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த எளிய பரிகாரம் செய்வதன் மூலம் உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் தீர்ந்துவிடும். இந்த எளிய பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். உங்களுடைய அத்தனை கடன் பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கக்கூடிய எளிய பரிகாரம் உள்ளது. அந்த பரிகாரம் செய்வதற்கு சரியான நாள் செவ்வாய்க்கிழமையாகும். பொதுவாகவே அம்பிகைக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. இதுதான் நவகிரக மிக சிறந்ததாக கருதப்படுவது செவ்வாய்தான். ஏனென்றால் இதுதான் மங்களகரமான கிரகம். செவ்வாய்க்கிழமை என்று எதையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் முழு பலனை அடையவே முடியாது என்று உண்டு. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைதான். செவ்வாய்க்கிழமையில் மௌன அங்கார விரதம் நாம் இருக்க வேண்டும். மௌன அங்கார விரதம் ஒன்று உண்டு. தர்ம சாஸ்திரத்தில் இதை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை என்று மௌன விரதம் நாம் அனுஷ்டித்தால் யாகம் செய்த பலனை நாம் பெற முடியும். ஏன் நம்முடைய முன்னோர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள் என்றால், செவ்வாய்க்கிழமை என்று நாம் தேவையற்ற வம்புகளில் ஈடுபடும் பொழுது அது நமக்கு தீமையில் முடியும். எனவே செவ்வாய்க்கிழமை என்று தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் மௌன விரதம் இருந்தால் உங்களுக்கு அதீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இயற்கையிலேயே செவ்வாய் கிரகம் விசுவாசம் நிறைந்த பணியாளாக இருந்தாலும் மூர்க்க குணம் நிறைந்தவர். எதை பற்றியும் கவலைப்படாமல் எதையும் யோசிக்காமல் வேகமாக செயல்படக்கூடிய கிரகமாகும். எனவே நாம் செவ்வாய்க்கிழமை என்று எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் இன்றைய தினத்தில் கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி தரும் பொழுது செவ்வாய்க்கிழமை என்று தந்தால் வெகு சீக்கிரமே உங்களுடைய கடன் அடையும். தொடர்ந்து 3 மாதம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று உங்களுடைய கடனிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்து வந்தீர்களானால் விரைவில் உங்களுடைய கடனை அடைத்து விடுவீர்கள். மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படாது. அதேபோல் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியடைய வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்து எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது உறுதியாக உங்களுக்கு வெற்றியை தரும். எனவே கடனை விரைவில் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று கடனை திருப்பி கொடுத்து பாருங்கள். உங்களால் முடிந்தால் இன்றைய தினத்தில் மௌன விரதம் இருங்கள். இதனால் நீங்கள் யாகம் செய்த பலனும் அடையலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.